பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள் பெண்கள், வயது வரம்பு கிடையாது, கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எங்க மோடிஜிக்கு சேலத்துல இப்படியா ஒரு சோகம் நடக்கணும்? எங்க ஜீலா வடக்குல ஒரு இடத்துக்கு போனார்னு சும்மா அப்படி பகுமானமா போவாரு. வடக்குல அவரு வேற லெவலு. ஆனா அவரை கூட்டு போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டு கூட்டு வந்து அவரை எல்லா இடங்களையும் கூட்டு போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டுல போராடலன்னு அசிங்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ சொந்த கட்சிக்காரங்களே அங்க கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு பிரச்சாரம் மேடைன்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. அதுல பார்த்தோம்னா கூட்டணிக்கு வந்து இந்த கட்சிகளா இவரு அவரு குத்தி காட்டி பேசுறாரு, அவரு இவரு கையில இருந்து பாதியில மயக்க புடுங்குறாரு. இப்படி மாறி மாறி பண்றதை பார்த்தா, ஏம்பா இது கூட்டணி கட்சியோட மேடையா இல்ல நீங்க மோதல் பண்ணிக்கிற ஒரு மேடையா அப்படிங்கிற மாதிரிதான் அங்க அந்த மேடையோட பரிதாப நிலை இருந்துச்சு. மொத்தத்துல அந்த மேடையில எங்க மோடிஜியோட நிலைமைதான் ரொம்ப சேடா இருந்துச்சு. ஏன் அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டல, ஒரே சண்டை, சாட முடியல. கோயம்புத்தூர் அந்த ரோடு ஷோ இதெல்லாம் நடத்தி முடிச்சு இப்போ சேலத்துல ஒரு பிரம்மாண்ட மாநாட்டுக்கு பிளான் பண்ணிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக. இந்த பிரம்மாண்ட மாநாட்டுக்கு பாஜக உடைய கூட்டணி கட்சிகள், ஒரு வலுவான கூட்டணி ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, இவங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் வந்திருந்தாங்க. வருஷம் வருஷம் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கக்கூடிய பாமக வந்திருந்தாங்க. அப்புறம் தான் எந்த கட்சினே தெரியாம இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவரும் வந்திருந்தாரு. அப்புறம் 20 ரூபா டோக்கன் நம்ம டிடிவி தினகரன் அவரும் அந்த இடத்துல வந்திருந்தாரு. அப்புறம் ஜான் பாண்டியன், ஜி கே வாசன், இது போக பாஜக நிர்வாகிகள் அவங்களும் வந்திருந்தாங்க. மா மா என்ன வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல் கூட்டணினாலும் கூட்டணி, அப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி. ஓகே, இப்ப இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையில பேசுறதுக்கு வரணும். அதுல முதல்ல வந்து நம்ம ஓபிஎஸ் அழைச்சாங்க. அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டா அவருக்கே ஒரு செகண்ட் ஒரு ஆனந்த பேரின்பம் ஏற்பட்டிருக்கும். ஆமால, நம்ம ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கே ஞாபகத்துக்கு வந்திருக்கோம். அவர் இதெல்லாம் ஞாபகம் இல்லாத மாதிரி என்ன பண்றாருன்னா, போய் பாஜகவுக்கு போய் பாஜக 3வது முறையா ஜெயிக்கணும், மோடி 3வது முறையா பிரதமர் ஆகணும் சொல்லி போய் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் கையில இருந்து எல்லாத்தையும் பிடிங்காச்சுல. இப்போ கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வந்துச்சு, ஓ பன்னீர்செல்வம் அவர் அதிமுக உடைய கட்சி பெயரையோ கட்சி கொடியையோ கட்சி சின்னத்தையோ எதையுமே அவர் பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததால் தான் இன்னைக்கு மோடிக்காக போய் அவர் தங்கத்தை எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்படியாப்பட்ட நேரத்தில் அவருக்கு அங்க ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. நல்ல வேலையா அவருக்கு நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அங்க ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. ஆனா இதுலயே ஒரு மிகப்பெரிய பிழை இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொன்னீங்க, அது ஓகே. ஆனா அஇஅதிமுக சார்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பன்னீர்செல்வம் பேச வருவாரு அப்படின்னீங்களே, அது ஒரு பிழை. இன்னைக்கு அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. ஓ பன்னீர்செல்வத்துடைய கட்சி பேரு அதிமுக தோவு மீக்கு, அதுதான் அவருடைய கட்சி பேரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் தான் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம். இவங்களுடைய கட்சியோட பரிதாபத்தை பாருங்களேன். நம்ம எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம், அந்த கூட்டணி கட்சியோட பேர் என்ன, அது கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க தான் தமிழ்நாட்டுல 40க்கு 40 ஜெயிச்சிருவாங்களாம். இருங்க, நான் அந்த பேரை உன்ன ஒரே தடவை மட்டும் சொல்லி பாத்துக்கிறேன். அதிமுக தோவு மீக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உரிமை மீட்பு குழு. ஒரு வழியா ஓபிஎஸ் அந்த மேடையில போய் பேசினாரு. பேசிட்டு நம்ம பாரத பிரதமர் அவரு அப்படி இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு சொல்லி அந்த மேடையிலேயே மோடி புகழ் பாடி தேர்தலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அவர் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மோடிஜி மேடைக்கு வந்துட்டாரு. மோடிஜி மேடைக்கு வந்தோன்ன பாஜக தொண்டர்கள் உலகமா உடையாது மைக் கிட்ட வந்துட்டாங்க. ஏங்க நீங்க பேசுன போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன், அவ்வளவு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காருன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம பாதிலேயே மைக்க பிடிக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மஞ்சள் ஆடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வளர்ச்சிறந்த நாடுகள் நன்றி வணக்கம் ஐயா. வளர்ச்சிறந்த நாடுகள் நன்றி வணக்கம் ஐயா. இதுதான் ஒரு மனுஷனுக்கு தன்மான என்னைக்குமே ரொம்ப முக்கியம்னு சொல்றது. அம்மா இருக்கும் போது அம்மாவுடைய கார் டயருக்கு வரைக்கும் அங்க உளுந்து மரியாதை செய்யறது. அதுக்கடுத்து சின்னம்மா முன்னாடி போய் உளுந்தாங்க.
இப்ப யாருமே இல்லைன்னா இப்ப மோடிஜி மோடிஜி முன்னாடி போய் உளுந்து கிடக்குறாங்க. இப்படி எல்லாம் இவங்க தன்னோட சுயநலனுக்காக இப்படி போராடாம எல்லாம் உளுந்து கிடக்கிறதாலதான் இன்னைக்கு பாஜக இருக்கிற ஒரு டம்மி பீஸ் கூட இவங்களை மதிக்க மாட்டேங்குது. அதுல எங்க பாருங்களேன், அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை பாதிலேயே போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி கைய வச்சு தள்ளுறாரு. இவரு ஓபிஎஸ் அரசியல் இத்தனை வருஷமா இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சரா இருக்கிறாரு சொல்லி எந்த ஒரு அடிப்படை மரியாதை கூட இல்லாம ஒரு மாதிரி கைய வச்சு ஒரு மாதிரி அப்படி தள்ளி அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. இப்ப ஏற்பட்ட நிலைமையெல்லாம் பார்த்தோன்னா அந்த அதிமுக தோவு மீக்கு அந்த கட்சியோட தொண்டர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்படி பாஜக காரங்க அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அடுத்து அன்புமணி ராமதாஸ் அங்க பேச வர்றாரு. அவரு ஒரு பங்குக்கு அவரு ஒரு பக்கம் செஞ்சு விடுறாரு. அன்புமணி அங்க முதல் என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இங்க வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் தமிழ்நாடு மக்கள் இப்படி ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்களே அதனாலதான் நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சோம், வேற எதுக்காகவும் இல்ல, இது வந்து நாட்டுடைய நலனுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறாரு. நீங்க நாட்டுடைய நலனுக்காக கூட்டணி வச்சீங்களா இல்ல உங்களோட வீட்டோட நலனுக்காக கூட்டணி வச்சீங்களான்றத நேத்து உங்க கட்சி தொண்டர்கள் ரெண்டு பேரும் உரையாடல் பண்ண ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு. அந்த ஆடியோலயே உங்க கட்சி தொண்டர்கள் நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சத எந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊத்துனாங்க அப்படிங்கறத அந்த ஆடியோல நல்ல தெளிவா கேட்டிருந்தோம். இது இல்லாம அன்புமணி ராமதாஸ் இன்னொன்னுமே சொன்னாரு, மோடி இருக்காரு அவர் வந்து ஊழலை ஒழித்தவர் மோடி அப்படிங்கிறாரு. ஆமா பார்த்தோம்ல மோடிஜி எப்படி எல்லாம் ஊழலை ஒழிச்சாரு, இந்த தேர்தல் பத்திரம் மூலமா எப்படி எல்லாம் ஒரு ஊழலை ஒழிச்சாரு, எந்த அளவுக்கு இடி ரைடு விட்டாங்க, மறுநாளே அங்க போய் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க, பத்திரம் வாங்கினோட அந்த கம்பெனிகளுக்கு பல வகையான சலுகைகள் எப்படி செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பல வகையான ஊழலை ஒழிச்ச கதையை தான் நாங்க அந்த தேர்தல் பத்திர விஷயத்துல பார்த்தோம் இல்லையா, அததான் சொல்றாரு மோடிஜி ஊழலை ஒழிச்சாராம், இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஓபிஎஸ் பக்கம் திரும்பிட்டார் போல இருக்குது. அன்புமணி திரும்ப சொல்றாரு, 57 வருஷமா ரெண்டு கட்சியும் மாறி மாறி இங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்துச்சு, இதை நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்தும் போது அது அதிமுகவை ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எல்லாரையுமே குறிக்குது இல்ல, அப்ப இப்படி எல்லாம் ஒரு குத்திக்காட்டு பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு குத்திக்காட்டு பேசுற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பாவம் அந்த இடத்துல இருந்து ஓ பன்னீர் சொல்லும், என்னடா அது ஒரு சீட்டு தருவாங்க நம்ம இங்க வந்தா ஆளாளுக்கு குத்திக்காட்டு பேசுறாங்கன்னு மனுஷன் முகமே வாடி போச்சு. தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும். கூட்டணியில இருக்க கட்சியோட பேரை தப்பா சொல்றாங்க, பேசிட்டு இருக்கும் போது பாதியில மயக்க போடுங்கிறாங்க, ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற இன்னொருத்தர குத்தி காட்டி பேசுறாரு, இப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் சம்பவம் அந்த மேடையில கிட்டத்தட்ட ஒரு முதல் போக்குலயே அங்க போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க குஷ்பு அக்கா, குஷ்பு அக்கா அதுக்கு மேல இந்த மாதிரி ஓ பன்னீர் செல்வம் இருக்கிறாரு அப்படின்றத அக்கா எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க இல்லையா, அதனால ஓபிஎஸ் சொல்றதுக்கு அக்கா இபிஎஸ் சொல்லிருச்சு. அவங்க பேரோட குஷ்பு கூட இவர் பேரை சொல்ல தெரியாம அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து அவரை படாத பாடுபடுத்திட்டாங்க. அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறாரு, இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு, இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. சரிப்பா இவங்களே அப்படி பேசுறாங்களே, அப்ப எங்க ஆளு அண்ணாமலை எப்படி பேசுவாரு, அண்ணாமலை அங்க பேச வந்தாரு, மனுஷன் ஒரு வாசகம் பேசுறாலும் திருவாசகம் தான். அண்ணாமலை மைக்க புச்சோனே எங்களுக்கு மோடிஜி இருக்கிறாரு அவரு மட்டும் தமிழ்ல கத்துக்கு தமிழ் பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லி சும்மா மஜா பண்ணிருக்காரு. மோடி ஐயா மட்டும் தமிழ்ல பேசினா தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் இருக்கும் நினைக்கிறீங்களா, ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை சொல்றது பார்த்தா ஏதோ மோடிஜிக்கு தமிழே தெரியாது அப்படிங்கிற மாதிரில சொல்றாரு. மோடிஜி தான் ஒவ்வொரு முறை இங்க வரும்போது தமிழ்ல பேசுறாரு, அந்த அழகு தமிழ நீங்களும் ஒரு வாட்டி கேளுங்கள. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள், இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள், இனியா பொங்கல நல்லா அழுத்துங்கள். இப்பேற்பட்ட தமிழ்யா இப்படி எல்லாம் பேசுனா தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் கட்சி இல்ல தமிழ்நாடு மக்களுமே சேர்ந்து ஓடி போயிருவாங்க. இப்படி எல்லாம் அவர் அந்த மேடையில பேசுறதாலதான் இவங்க கூப்பிட்டு வந்தாங்களா மக்களை கூப்பிட்டு வந்தாங்களே அந்த மக்களே ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அங்க இருந்து பாதியிலே ஓடிட்டாங்க. டெவலப் தமிழ்நாடு கே NDA கே மிஷன் கோ एक और मेरा व्यक्तिगत संबंध भी जिनके साथ ज्यादा है, पीएम के ने भी NDA के नेतृत्व में கூட்டத்துக்கு வந்த மக்கள் ஓடி போற அளவுக்கு மோடிஜி அங்க என்ன பேசினாரு அப்படின்னு போய் ஆவலா போய் கேட்டோம்னா
ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்ட விவகாரத்தை பத்தி எல்லாம் இந்த மேடையில பேசுறாரு. பேசுனது மட்டும் இல்லாம அழுது வர பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. आज सेलम आया हूं तो स्वाभाविक रूप से ऑडिटर रमेश की याद आना भी बहुत स्वाभाविक. दुर्भाग्य से आज सेलम का मेरा वो रमेश अच्छे प्रवक्ता थे लेकिन உன்கி ஹத்யா கட்டி கை. ஆடிட்டர் ரமேஷ் கட்சிக்காக எவ்வளவு உழைச்சாரு அவரு அப்படின்னு சொல்லி மனுஷன் அப்பா சான்ஸே கிடையாது. சிவாஜி கணேசன் இருந்தாலே சீரியஸ் ஆயிருப்பாப்ல, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இங்க ஒரு நல்லா பாருங்களேன், நேத்து கோயம்புத்தூருக்கு போறாரு, கோயம்புத்தூருக்கு போய் அங்க போய் கோவை குண்டுவெடிப்புல இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு, அங்க போய் ஒரு விஷயத்தை தூண்டி விடுறாரு, அந்த மக்களை திரும்பவும் தூண்டி விடுறாங்களாம். இப்ப சேலம்ல வந்திருக்கிறாங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் ரமேஸ்வரிய கொலை 2013 நடந்த கொலை, அது வந்து இஸ்லாமியர்கள் தான் அவரை கொண்டுட்டாங்க இப்படின்னு சொல்லி அங்க இன்னைக்கு வரைக்குமே ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே பாஜக காரங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனாலதான் இவங்க சேலத்துல டார்கெட் பண்ணி அந்த மீட்டிங் போட்டு சேல அந்த மீட்டிங்ல ஆடிட்டர் ரமேஷை பத்தி இங்க மோடி பேசி திரும்ப எல்லாத்தையும் மறந்து வாழ்றாங்கல்ல மக்கள், நீ மறந்து அமைதியான வாழாத, நீ அமைதியான எனக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து திரும்ப அதை தூண்டி விட்டு இப்பேற்பட்ட ஒரு விஷயம் செய்யறாங்க. இந்த ஆடிட்டர் ரமேஷ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே நோண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. ஹெச் ராஜா பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு வருஷம் நினைவஞ்சலிக்குமே ஹெச் ராஜா ட்விட்டர்ல பதிவு போடுவாரு, இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட ஆடிட்டர் ரமேஷுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு போடுவாரு. அப்பதான் அந்த டைம்ல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் வன்னியரசு அவர் அதுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்தாரு. எது இஸ்லாமிய பயங்கரவாதிகளா கொல்லப்பட்டாங்களா, கந்துவட்டி கேஸ்லயும் பொம்பளை கேஸ்லயும் கொல்லப்பட்ட மனுஷன் இவரு எங்க இதுல எங்க உனக்கு இஸ்லாமிய தீவிரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வன்னியரசு தரமான பதிலடி கொடுத்துருந்தாப்ல. நீங்க பொதுவாகவே இப்படிதான் இந்த பாஜக சார்ந்து இந்த இந்து முன்னணி இது மாதிரியான நபர்கள் எங்கெல்லாம் கொல்லப்படுறாங்களோ, கொலை நடக்குதோ, அவங்க வீட்டுல பெட்ரோல் குண்டு போடப்படுதோ, அதுக்கு பின்னாடி இப்பேற்பட்ட விஷயம் தான். அந்த கொலைகளுக்கு பல கொலைகளுக்கு பின்னாடி பொம்பளை மேட்டர் இருக்கும், இல்ல கந்துவட்டி மேட்டர் இருக்கும், இப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த டைம்ல அது எப்படி தூண்டி விடுவாங்கன்னா முஸ்லீம்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறது. தான் வீட்டுல தானே பெட்ரோல் குண்டு போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ முஸ்லீம்கள் என் வீட்டுல பெட்ரோல் குண்டு போட்டுட்டாங்க. அப்புறம் போலீஸ் விசாரணை பார்த்தா இவனே அவன் வீட்டுல பெட்ரோல் குண்டு போட்டிருக்கான் அப்படின்றது தெரியும். இப்படி இத்தனை நாளா எப்படி இந்த அமைதியா இருக்க மக்களை ஒரு மாதிரி தூண்டி விட்டே ஒரு அரசியல் பண்ண நினைச்சாங்களோ அதான் இப்ப ஜி அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்து ஜியும் அதை பண்ணி அது மூலியமா ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. சரி, அப்படியே நீங்க வச்சுக்கிட்டா கூட ஆடிட்டர் ரமேஷுடைய கொலை 2013 நடந்துச்சு, அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி தான் நடந்துச்சு. அப்போ ஜி என்ன பண்ணிருக்கணும், ஜெயலலிதாவுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசிருக்கணும். ஆனா அந்த மேடையில் என்ன பண்றாருன்னா ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறாரு. ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறது எதுக்குன்னா அந்த அதிமுகவுடைய ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதுக்காக தான் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறாரு. இந்த திமுக ஜெயலலிதாவை போட்டு என்ன பாடுபடுத்துச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா மனுஷன் ஃபயர் விடுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான், ஒருத்தர் உயிரோட இருக்கும் போது இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது, அதுவே அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க பேர்ல ஓட்டு அறுவடை பண்றதுக்காக இப்படி பல கூத்துக்களை இவங்க செய்யறது வழக்கம். ஜெயலலிதா அவங்க உயிரோட இருக்கும் போது அமித்ஷா வந்து இங்க பிரச்சாரம் பண்றாரு, ஜெயலலிதாவோட ஆட்சியில மிகப்பெரிய ஊழல் நடக்குது, இந்தியாவில அதிகமான ஊழல் வந்து ஜெயலலிதா ஆட்சியில தான் நடக்குதுன்னு சொல்லி அமித்ஷா வந்து அந்த நேரத்தில் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு மக்கள் அவங்க மேல ஒரு பாசத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ஜெயலலிதா பேர்ல ஒரு ஒரு சென்டிமெண்ட் காட்சியை உருவாக்கி அந்த ஓட்டை எப்படியா நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இப்பேற்பட்ட கூட்டம் இருக்கிறதாலதான் ஜெயலலிதா அன்னைக்கு சொன்னாங்க, மோடியோ இந்த பாஜகவோ எப்பவுமே இந்த தமிழ்நாட்டு இடம் கிடையாது, அந்த மோடியா இந்த லேடியா பாத்திரலாம்னு சொல்லி அவங்க அவ்வளவு துணிச்சலா பேசினது காரணமே அதுதான். இதே தானே இவங்க அம்பேத்கரோட விஷயத்திலுமே செஞ்சாங்க. அம்பேத்கர் தன்னோட வாழ்நாள் முழுக்க சனாதனத்தை அந்த அளவுக்கு எதிர்த்தாரு. ஆனா அம்பேத்கரோட மறைவுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, அம்பேத்கருக்கு காவி டிரெஸ் போட்டு விட்டு அம்பேத்கருக்கு காவி துண்டை போட்டு விட்டு இவங்க அம்பேத்கரை அபகரிக்க பாக்குறாங்க. அப்ப அம்பேத்கர் அபகரிக்கிறது பார்க்க மூலமா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய ஓட்டை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா இந்த பிளான் எல்லாம் வடக்குல நீங்க வண்டி ஓட்டலாமே தவிர தமிழ்நாட்டுல அது 5 பைசாக்கு போனி ஆகாது அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தம். இதையும் தாண்டி இந்த இவங்களுடைய கூட்டணிக்கு இப்ப சேர்ந்துருக்கிறாங்கல்ல இந்த பாமக, ஓபிஎஸ், இந்த டிடிவி இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா அடிச்சு கேட்டுக்கோங்க, இவங்க எல்லாருமே இந்த பாஜகவால ஒண்ணுமே சீரழிஞ்சுதான் அவங்களோட நிலைமை நம்ம பார்ப்போம். ஏன்னா வடக்குல இது மாதிரி பல கட்சிகளோட நிலைமை இருக்குது. இவங்களுடைய ஒரு இது இவங்களுடைய ஆதாயத்துக்காக கூட்டணி சேர்ப்பாங்க,
அதுக்கடுத்து அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் இவங்க வளரக்கூடிய பல வேலைகள் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு பேசிக் உதாரணம் சொல்றா சிவசேனாவே நம்ம சொல்லலாம். அதனால இவங்க பல கட்சிகளை செஞ்சிருக்கிறாங்க, அடுத்து இந்த கட்சிகளுக்கும் கண்டிப்பா இவங்க செய்வாங்க அப்படிங்கறது உறுதி. ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மொத்தமா செய்யறதுக்கு தமிழ்நாடு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மதவாத கட்சிக்கும் அந்த மதவாத கட்சி வளரணும்ன்றதுக்காக கூட்டணி பேசிடுறாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே மொத்தமா முறவாசல் செய்யறதுக்கு தமிழ்நாடு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.